நேயர்கள் அனைவருக்கும் முகில ஃபமின் வணக்கங்கள். சினி பட்டறை நிகழ்ச்சி சினிமா ஸ்பெஷல் உங்களுக்காக சொல்ல வந்தாச்சு. இப்போ உங்களோட பேசிட்டு இருக்கிறது ஆர்ஜே வினோத். சினிமால இப்போ நிறைய பேர் பாப்புலரான ஒரு ஸ்டார்ஸா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ரஜினிகாந்த், கமல்ஹாசன் இந்த மாதிரியான பிரபலங்கள் இருக்கிறாங்கன்னா அதுக்கெல்லாம் முக்கியமான ஒரு காரணமாக இருந்தவர் தான் இயக்குனர் பாலச்சந்தர் அவர்கள். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இவருடைய படங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்திருக்கும். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நிறைய படங்களை வந்து எடுத்துட்டு இருந்தாங்க. சமீப காலங்களுக்கு முன்னால்தான் அவங்க காலமாக்கிட்டாங்க. இவங்களுக்கு நிறைய படங்கள் எடுக்கணுன்ற ஆசை இருந்தது. தன்னுடைய வயதான காலங்கள்லேயும் கூட நேரத்தை வந்து ரொம்ப சரியாக பயன்படுத்துவாராம். கடவுள் காண்போம் வான்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்து வச்சிருந்தாராம். இந்த படத்தை எப்படியாவது நம்ம இயக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கதையெல்லாம் ஸ்கிரிப்டெல்லாம் ஓகே பண்ணி வச்சிருந்துருக்கிறாரு. ஒரு முறை சமுத்திரகனி அவங்க வீட்டுக்கு போயிருந்துருக்கிறாங்க. அப்போது வந்து இந்த கதையை வந்து சமுத்திரகனிகிட்ட வந்து காமிச்சிருந்துருக்கிறாங்க. அப்போது அவரும் வந்து ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி படித்து பார்த்துட்டு சொன்னாராம். கொஞ்ச நாட்களுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பாலச்சந்தர் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த படம் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதுக்கு முன்னாலேயே அவருடைய மகனும் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். சரி, இந்த படத்தை எடுக்கலாம் அவர் மனசில் நினச்சிட்டு இருந்தபோது, அதாவது பாலச்சந்தருடைய ஆசைகளாக இருந்தபோது, தன்னுடைய குருவாக இருந்த இந்த பாலச்சந்தருடைய ஆசையை ஒரு சிஷியனாக இருந்து நிறைவேற்றி தரணுன்ற ஆசை சமுத்திரகனிக்கும் வந்திருக்கு. ஆமாங்க, அவர்கிட்ட தான் அசிஸ்டண்டா வந்து வர்க் பண்ணியிருக்கிறாரு கொஞ்ச நாட்களுக்கு அப்புறமா. அப்புறம் சினிமாக்கள்ல வந்து நிறைய படங்கள் எடுக்க ஆரம்பிச்சாரு. இப்ப கூட சமீபத்துல வந்து விசாரணை படத்துக்காக நேஷனல் லெவல்ல அவார்ட் வாங்கினாருன்னு சொல்லலாம். இப்போ இவர் ஒரு புது முயற்சியை, குருவோடைய ஆசையை நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டுட்டு போன அந்த கதையை அவங்க குடும்பத்தாரோட சம்மதத்தோடு இவர் படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டாரான். சமுத்திரகனியோட இந்த முடிவு எல்லாரையும் ரொம்ப வரவேற்க வச்சிருக்கு. எல்லாருக்கும் கொஞ்சம் ஆச்சரியத்தை தந்திருக்கு. இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா சமுத்திரகனி இருக்கிறதால ஏதாவது படத்தில் நல்ல விஷயங்கள் இருக்கும், நிச்சயமாக நல்ல ஸ்கிரிப்ட் கொடுப்பாரு, நல்ல கதை கொடுப்பாரு, நல்ல படமாகவும் இருக்கும்ன்றது எல்லாருடைய மாறாத அசையாத ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நிச்சயம் நிறைவேறும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. உங்களோட இது வரைக்கும் பேசிட்டு இருந்தது உங்க ஆர்ஜி வினோத். மீண்டும் இன்னொரு சினி பட்டறையில் நாம புதுமையான விஷயங்களோட சந்திக்கலாம்.